ஹை நண்பா வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் ஊர்காவல் படையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க ஸோ கல்வி தகுதி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா மினிமம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அதற்கு மேலே டுவெல்த்து ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ வயது வரம்பு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து நாற்பது இருந்தால் விண்ணப்பிக்கலாம் சம்பளம் பார்த்திங்கன்னா மந்த்லி பேசிஸில் தரமாட்டாங்க டெய்லி பேசிஸில் தான் தருவாங்க ஸோ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபது ரூபா வரையும் தருவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஒர்க் கிடையாது ஒரு பார்ட் டைம் ஒர்க் பொறுத்து தான் அதாவது பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் காவல்துறைக்கு உதவியாக பாதுகாப்பு பணியில் வேலை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க ஸோ நீங்கள் அப்போ போய் ஒர்க் பண்ணிங்கன்னா நாள் ஒன்றுக்கு ஐநூற்றி அறுபது வரையும் தருவாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண்கள் பெண்கள் இருபாளர்களுமே விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து தான் வந்திருக்கு ஸோ இந்த வேலைவாய்ப்பு உங்கள் மாவட்டத்துக்கு அறிவிக்கும் போது அப்டேட் பண்ணணும்னா இந்த வீடியோவோட கமெண்டில் உங்கள் மாவட்டத்தின் பெயரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எப்போ இந்த வேலைவாய்ப்பு உங்கள் மாவட்டத்துக்கு அறிவிக்கிறாங்களோ ஸோ நான் அப்போ வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக சார்பில் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றினா முழு தகவலையும் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி கல்வி தகுதி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் மூன்றாம் பாலினத்தவர் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்கள் மற்றும் மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சியில் உள்ள ஊர்காவல் படை அலுவலகங்களில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் பதிமூணாம் தேதி வரை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்க சொல்லியிருக்காங்கன்னா கல்வி தகுதிக்கான மதிப்பெண் பட்டியல் ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்புறம் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நன்னடத்தை மற்றும் உடல் தகுதி உடையவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாவட்ட காவல்துறையின் கீழ் உள்ள காவல் நிலைய எல்லையில் குடியிருப்போர் மட்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலோ அல்லது மாவட்ட காவல் அலுவலகத்திலோ வைக்கப்பட்டுள்ள பெட்டியிலோ அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தின் அடிப்படையில் உடல் தகுதி தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் தகுதியுள்ளோர் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உடல் தகுதி தேர்வும் நேர்காணலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக அரசு பணியாளர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரிவோரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த பிரஸ் நோட்டிஃபிகேஷனான லிங்க் டெஸ்கிப்ஷனை தர செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்